புலம்பெயர் சமூகத்தினுடைய வளமான கரம் இல்லாமல் நிலத்திலே இப்பொழுது எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக உலக அரங்கிலும் மாறிக்கொண்டிருப்பது புலம்பெயர் சமூகம். அதுவே சில வேளைகளில் தொழில் முனைவோராக வேறு வேறு நபர்கள் அவற்றை கொண்டு போனாலும் கூட இந்த வர்த்தக சாம்ராஜ்யம் வர்த்தக சங்கங்கள் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக அது மாறும். அதுவும் பிரான்ஸில் இருக்கிற வர்த்தகர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒரு சக்தியாக முடித முனைவது எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் என்று நான் கருதுகிறேன். நன்மையிலே இன்று எங்களுடைய தேசத்தில் இருக்கிற விடயத்தை நான் புதிதாக சொல்ல போனமட்டில்லை. அந்த ஒரு நாட்களும் நீங்கள் பார்க்கிற விடயங்கள் தான். நான் நினைக்கிறேன் என்னை விட கூடுதலாக நீங்கள் இந்த உலக்கம் உள்ளவர்களும் இருப்பீர்கள். இன்றைய ஒரு காலகட்டங்கள் இப்போ ஒரு அண்மையில் ஒரு தேர்தலை நோக்கி இலங்கை போய்கொண்டிருக்கிறது. அநேகமாக இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற இந்த கேள்விக்குறிகள் இருந்தாலும் கூட இந்த ஆறு மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் அதுக்குரிய சரியான ஒரு உறுதிமொழி ஒன்று எட்டப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற தமிழ் சமூகம் சம்பந்தமாக அவர்களுடைய அந்த அங்குரார்ப்பணம், அது எப்படியே ஒரு வரவேற்பை பெறும், உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி இதற்கு நீங்கள் மேலே அதை பெற்றிருக்கா சிறு இந்த ஜாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சிவில் சமூகத்தினுடைய மக்களவை என்பது நான் நினைக்கிறேன் ஒரு பலமான சக்தியாக அது மாற வேண்டும். இன்றைய காலத்தில் அப்படி ஒன்று இருந்தது, அது சின்ன சின்ன அரசியலாக அது மாறாமல் இருக்கும் வரைக்கும் வெற்றி வரும். போன முறை அப்படி இருந்தது, அப்புறம் அதில் இருந்த சிலர் வந்து கட்சியாக மாறி அரசியலில் ஈடுபட போகிறதுல அது டக்கண்டு ராங்கி விழுந்துடும். எப்போதும் ஒரு சிவில் சமூகம் பலமான சக்தியாக இருந்தால், அரசியலில் ஈடுபடாமல் இருந்தால் அரசியலில் ஈடுபடுறவரையே கட்டுப்படுத்தலாம். பிரசப் குரூப்புக்கு நாங்கள் அரசியலில் உண்டை படிக்கிறோம் தானே, அமுக்க குழுக்கள். இந்த அமுக்க குழுக்களில் இந்த வர்த்தக சங்கம் சிவில் சமூகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவான சக்திகள். இது பொலிட்டிக்கல் ஒரு தியரி. இந்த பிரசப் குரூப் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு இலங்கையில் வந்து இந்த மகாநாயக்கர்கள் ஒரு பெரிய பிரசப் குரூப். இப்போ இலங்கையில் இருக்கிற சில வர்த்தக சமூகங்களும் ஆர் ஆருக்கு நிதி கொடுக்குறோன்றதில் பெரிய பிரசரம் கொடுப்பார். இப்போ இந்தியாவில் எக்ஸாம்பிளுக்கு அதானி அம்பானி குடும்பம் ஒரு பெரிய பிரசப் குரூப்பாக மாறிட்டு தான். அவர் நினைக்கிறவர் பிரதமராக வரலாம்ன்ற அளவுக்கு வரலாறு இல்லையோ அந்த அளவுக்கு அந்த அந்த சாம்ராஜ்யம் ஒன்று கட்டி வளர்க்கப்படும். இப்போ ஜாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் அதில் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த சிவில் சமூகத்தினுடைய ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அவர்களுள்ள ரெண்டு கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் நான் அவர்களோட பங்கு கொண்ட தான் என்னையும் வந்து அழைத்திருந்தவர், எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தவர். என்னை மட்டுமன்றில்லை, யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா அரங்கில் நடந்ததுலையும் நான் போனேன். அப்போ கட்சி சார்பாக கருத்துக்களை சொல்ல சொல்லி கேட்டவர்கள், இப்போ நான் இதில் அவர்களுக்கு சொன்னேன் சில எனக்கு சில உடன்பாடுகள் இருக்குது உங்களுடைய பொது வேட்பாளர் விடயத்தில், எனக்கும் சில உடன்பாடுகள் இருக்குது, அந்த உடன்பாடுகளோடு நான் போகிறபடியால் உங்களோட கருத்துக்களை நான் எதிர்ப்பாக பார்க்கவில்லை, நான் அதை சார்பாக பார்க்குறேன். நண்பர்கள் ஒன்றும் கதைக்கல, அதில் வேறு உரையாக வேறு கருத்துக்களை சொன்னவர்கள் அதுக்கு வாத கருத்துக்கள் வைக்க நான் போகவில்லை. அதாவது திருவோணமலையில் நடந்ததுலேயும் நான் திருவோணமலையில் இன்னொரு நிகழ்வுக்கு போயிருந்தேன், தந்தை செல்வாவின் நிகழ்வுக்கு. அப்போ அது அன்றைக்கு பின்னரும் அங்கேயும் 5 மணிக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அதுலேயும் பங்கு கொள்ள சொன்னார்கள். அங்கேயும் நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய நியாயங்கள் எனக்கு தெரிஞ்ச விடயங்களை அவரோடு சேர்ந்து சொல்லியிருந்தேன். யாழ்ப்பாணம் மண்டலில் நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற சமய தலைவர்கள், சிவில் சமூகத்தை சார்ந்த வைத்திய நிபுணர்கள், பொறியியலாளர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்று ஒரு சிவில் சொசைட்டி கொஞ்சம் பலமடைந்திருக்கிறார். அது கிட்டத்தட்ட 60 அமைப்புகளை கொண்டதாக இருப்பதாக அந்த பத்திரிகை செய்திகளையும் பார்த்தனும். ஒவ்வொரு பிரிவுகளில் தனிநபர் அமைப்புகள் வந்து இருக்கிறார். இப்போ இந்த சிவில் சொசைட்டியில் கூடுதலாக இப்போ திருவோணமலை ஆயர், யாழ்ப்பாண ஆயர் இல்லத்தை சேர்ந்த விகாஸ் ஜென்ரல், மற்றது சமய தலைவர்கள், இன்னும் இந்து மத சைவ மத தலைவர்கள், இணைய தலைவர்கள் இருக்கிறார். இப்போ இது ஒரு தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த 6 நாணய கைத்த கையில் வச்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்குது தானே. இப்போ இந்த ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது, தலைவர் இருக்கிற பொழுது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. அவருக்கு பிற்பாடு அது மெல்ல 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 ஸ்பிளிட் பண்ணப்பட்டு போயிட்டு மன்னார் பேராயராக இருந்த ராயப்ப யோசப் அவர்கள்ட்ட அந்த ஆளுமை இருந்தது ஓரளவுக்கு. அவர் அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கூப்பிட்டு கதை அவர் கூப்பிட்டா எல்லாரும் கூப்பிட்டிய அளவுக்கு ஒரு அவர் மீதான உயர்ந்த மரியாதை ஒன்று இருந்தது. அவரும் ஒரு தமிழ் தேசியத்திலிருந்து கொஞ்சமும் அறக்காமல் அதை கொண்டு போனதால் தான் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையும் இருந்தது. இப்போ இன்றைக்கு அந்த 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 இடத்தை நிரப்புறதுக்கு ஆட்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் தனித்தனி எங்களை கட்சியை விடுங்களே, அது 50 கட்சி இருக்கும், ஆட்கள்கிட்ட 50 கருத்து இருக்கும். ஆனால் எல்லாரையுமே இப்படி இருங்க கதைப்போம் என்று சொல்கிறதுக்கு ஒரு ஒரு தலைமை எங்கள்கிட்ட இல்லாத ஒரு ஒரு குறைபாடு எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ இந்த சிவில் சமூகத்தினுடைய எழுச்சி ஒன்று தேவை.
அது எப்படி வரப்போகுது, அதில் எப்படி பலமாக இருக்க போகுதுன்றதை நான் இப்போ ஆர்வம் சொல்ல இல்லை. ஆனால் அப்படி ஒன்று தேவை. அது ஒரு சுதந்திரமான எல்லாருடையும் கதைக்கக்கூடியது. நாளைக்கு சில வேளை அனுபகுமாரை வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், மகிந்த வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், அல்லது சஜித் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், ஏனென்றால் ரணில் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும், எங்களுடையும் கதைக்க வேணும். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, தேசிய அபிலாசைகளை, அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற அமைப்பாக இருந்தால் அது ஒரு ஜென்ரல் பொடி, அது எலெக்ஷன் கேட்க போகிறதில்லை, ஆனால் நல்ல பிரசரம் கொடுக்குற ஒரு அமைப்பாக இருக்க போகும். அவ்வாறான முறையில் அது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க உண்டு, நல்ல விஷயம். அதில் இருக்கிறவர்களும் அநேகமான பத்தி எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள். அவர்களது இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள், நான் இது கட்சியை கடந்து சொல்கிறேன், எங்களுடைய கட்சியில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படலை. போன 19ஆம் தேதி எங்களுடைய மத்திய குழு கூட்டம் இருந்தது. மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படையில்லை. என்னுடைய நியாயபூர்வமான கருத்துக்களையும் நான் முன்வச்சிருந்தேன். இவ்வளோ காலமும் நாங்கள் தலைவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தோம், சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம், தோத்து போனோம். பிறகு மைத்திரியை கொண்டு வந்தோம், மைத்திரியால் எதுவும் நடக்கவில்லை. 16 MP இருந்து நாங்கள் 10 குறைஞ்சோம். பிறகு சஜித்துக்கு ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் சஜித் தோத்தார், நாங்கள் ஒன்றும் அடைய முடியவில்லை. அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் நடந்த தெரிவில் தடசுக்கு ஆதரவு கொடுத்தோம், அவர் தோற்று போனார், பிறகு வந்தார். எங்களுடைய ராஜதந்திரங்கள் பல இடங்களில் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம், அல்லது எங்களுக்கு அது வெற்றி அளிக்கல. திரும்பவும் நாங்கள் 600 சிங்கள தலைவரை தான் ஆதரித்து நிற்கிறத விட எங்களுக்கு இதுதான் சமஸ்தியை நாங்கள் எப்பயோ சொல்லியிருக்கிறோம்ன்றது வேற கதை. ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டு தான் இருக்க வேணும். தமிழிலம் தமிழிலம் என்று சொல்ல சொல்லத்தான் எங்களுக்கு நாடு வருமென்றால், இல்லை எங்களுக்கு சமஸ்தி என்று சொன்னால் தான் ஒரு தீர்வு வருமென்றால், நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லத்தான் போயிடும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அனுபவம் சொல்லியிருக்கேன், நான் மாகாண சபை முறையை ஒரு அரசியல் ஜாப்பை மாற்றும் பிறகு நான் இயங்கப்படுவேன். ஆனால் வடக்கு கிழக்கு இணைந்திருக்கே அதை வழக்கு போட்டு பிரித்ததாரு, இதே அனுபவகுமார். அப்புறம் அவரை எப்படி நம்பி ஜாப்பு பெறும் வரைக்கும் அவர் மாகாண சபை இயங்க விடுவார் என்று நம்புறது என்றது எங்களுக்கு இருக்கிற கேள்வி. நான் அதுக்காக அந்த கருத்தை தூக்கி எறிகிறேன். சஜித் சஜித் சொல்கிறார், நான் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். இலங்கையின் அரசியல் அமைப்பில் 13ஆம் திருத்தம் என்றது ஒன்று கொண்டு வரப்பட்ட அரசியலில் இருக்க ஒரு விஷயம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? முதலமைச்சர் அமைச்சராக இருக்கே கூட நடைமுறைப்படுத்திட்டு காட்டியிருக்கலாம். அப்போ அதை அவர்கள் காட்டை செய்ய மாட்டார். இப்போ உடனே அதை வச்சுக்கொண்டு செய்ய விடாமல் வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்கள் இதை சொல்லுவோம், இதை செய்வோம். ஆனால் அரசியல் அமைப்பில் இருக்குது. அப்போ அரசியல் அமைப்பில் இருக்கிற உண்டை செய்யவில்லை என்பதே இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய புலன். இதை சுட்டி காட்டுறது சிவில் சமூகத்தின மிகப்பெரிய பணியாக இருக்கு. சிவில் சமூகம் அதை செய்யுது. இப்போ இன்றைக்கும் இளைய செல்வின் அவர்கள் அதில் இருக்கிறவரும் அவருடைய ஒரு கருத்தும் இப்போ நான் வரைக பார்த்து கொண்டு வந்தேன். அதை விட நிலாந்தன், ப்ரொஃபஸர் கணேசலிங்கம், ஜோதிலிங்கம் ஐயா, இப்படியானவருடைய கருத்துக்கள் வந்து மெல்ல மெல்ல மக்கள்கிட்ட அது சென்றடையுது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் சிந்திக்கிறார்கள். அந்த அணியில் இவ்வாறான பெரிய அணி ஒன்று சேர்ந்து இருக்குது. புலம்பெயர் நாடுகள்லையும் பெரும்பாலானவர்கள் அந்த விடயங்களில் அவர்களோடு ஒத்து போகிற மாதிரியான செயல்பாடுகளையும் நான் பார்க்கக்கூடியமே இருந்தது. இந்த மாற்று கருத்துக்களும் இருக்குது, இல்லாத இல்லை, கருத்துக்கள் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது, ஜனாதிபதி தேர்தல் என்பது பூரண அதிகாரம் பெற்ற ஒரு தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவத்தில் இப்போது பொது வேட்பாளர் சம்பந்தமாக உங்களது தனிப்பட்ட முடிவு என்ன? யார் எங்களுக்கு சார்பாக இருப்பார்கள் என்று உங்கள் அரசியல் அனுபவத்தில் நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள்? நீங்கள் கேட்ட பொது வேட்பாளர் விஷயத்தில் தம்பி, நான் உங்களுக்கு முதலே அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன். இருந்தாலும் கூட நாங்கள் வாக்களித்து வாக்களித்து பார்த்துருக்கிறோம், எல்லாரும் நடக்க எதுவும். என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து, நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன், கட்சிக்கு என்ன பேசக்கூடாதுன்றது கட்சி தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு. ஏனென்றால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாகும். அதாவது இதே ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைப்போம். ரெண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, அது சரியாக சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு ரெண்டாவது கொள்கையை வைப்போம். மூன்றாவது, நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு குழு, ஒரு சக்சரல் ஜெனோசைட்டு குழு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த கொள்கையை வைக்கிறோம். நாலாவது, நாங்கள் சுதந்திரமாக ஒரு தொழில் முயற்சியை இன்மவர்களை கொண்டு, இப்போ உப்படி நாட்டில் இருக்கிற இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்குகிறேன் என்றால்
அதுக்கேற்ற ஃபைனான்ஸ் அதிகாரம் நிதி அதிகாரம் எங்களுக்கு இல்லை. இப்போ தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வுன்ற இது நான் ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்கிறேன். இவ்வாறான கொள்கைகளை தான் இதுதான் பொது வேட்பாளர் ஆள் அல்ல நபர் அல்ல இவர் அவர் இவர் என்று நாங்கள் சொல்ல வரேன். இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் முதலாவது ஒரு நிகழ்ச்சியில் ஓட்டம் கொண்ட பார்க்கலாம் மக்களின் ஆர்வம் அப்படி இருக்கு. என்ன இப்படி ஒன்று நாங்கள் இறக்கி பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் 82 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மாமனிதர் குமாரபொன் நம்பலம் அவர்கள் போட்டியிட்டவர். ஆனால் எங்கள் மக்கள் எங்கள் கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்க மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருந்தார். 178,000 வாக்குகள் அவர் பெற்றிருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் இருக்கையில் அந்த நேரம். ஆனால் நுவரெலியாவில் அவிசாவளியில் ரத்தினபுரியில் மாத்தளையில் மட்டக்கிளப்பில் சிலாபம் புத்தளத்தில் இருந்தவரெல்லாம் வாக்களிச்சிருந்தவர் அவர். இப்போ நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் இறக்குற பொழுது சில வேளைகளில் சிங்களாக்கள் மீது வெறுப்பு கொண்ட சில சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்கக்கூடும். வேற எத்தனையோ 15,00,000 முஸ்லீம் வாக்குகள் இருக்கு, தமிழ் பேசும் முஸ்லீம்களுடைய வாக்கு இருக்கு. 1,88,000 தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு. அதை விட 7,48,000 மலைய மக்களுடைய வாக்கு உண்டு. இந்த கிட்டத்தட்ட 45,00,000 வாக்குகள் இருக்கு. இதுல யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமே 584,000 வாக்கு இருக்கு. கிளிநொச்சி உட்பட்ட யாழ்ப்பாணத்தில் தமிழ் வாக்குகள். அதே போல இப்ப நீங்க வவுனியா மன்னார் முல்லத்தீவு வன்னிய பாத்தீங்கன்னா 385,000 வாக்குகள் இருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 312,000 வாக்குகள் இருக்கு. திருகோணமலையில் தனி தமிழ் வாக்குன்னு பார்த்தா 98,000 வாக்குகள் இருக்கு. அம்பாறை மாவட்டத்தில் தனித்தமிழ் வாக்குன்னு பார்த்தா 1,03,000 வாக்கு இருக்கு. நாங்கள் இந்த கணக்குகளில் செலவில் கொஞ்சம் 1,000-2,000 கூடி குறையலாம். ஆனால் அதுக்காக கணக்கை கூடி குறையாது. இவ்வளவு வாக்குகள் தமிழர்கிட்ட இருக்கு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறாரு சில பேர், நீங்கள் பொது வேட்பாளராக்கி 50,000 பேர் தான் வாக்களிச்சா அது பெரிய தோல்வி தானே, அப்படி போகக்கூடாது. வாக்கல்ல முக்கியம். நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, அதுக்கு நீங்கள் நீதி விசாரணையை கொண்டு வா. இப்போ தங்களுக்கு யார் ஜனாதிபதியாக வரணும்னு அவையெல்லாம் யோசிக்கணும். பிரான்ஸ் தேசம் உட்பட்ட ஐரோப்பிய ஒன்றியம் என்ன நினைக்குது, தங்களுக்கு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஜனாதிபதியாக வந்தாருன்னா சரி அவையில கதை முடிஞ்சு அவங்கள கையை விட்டுருவார். அமெரிக்காவோ இந்தியாவோ தனக்கு விரும்பின ஒரு ஆள் வந்துட்டா என்ன செய்வார், அவர்கிட்ட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு, எங்களை விட்டுருவார்கள். அப்போ நாங்கள் அவையிலையும் வெல்ல வேணுமென்றால் நாங்கள் ஒரு பிரச்சனை கொடுக்கணும். இப்போ சத்தியம் கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்குற பொழுது அவையிலே எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கணுமே, பொது வேட்பாளர் வெற்றி வருமா, ஏன் நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அதில் என்ன நடக்கும். இப்போ இலங்கையில் இருக்கிறவங்க தேடி வாரார் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இவ்வளோ கால தேர்தல் காலத்தில் 2015 பாருங்களேன், ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் வாக்கு கேட்டவை வேறாவது அப்படி இருக்கு அவர்களாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லையா, இது வரைக்கும் இல்லை. அப்போ ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வரன் ஐயா விட்ட போறார், அனுர மாவியண்ணன் விட்ட போறார், சஜித் மாவியண்ண விட்ட தேடி வாரார், அவர் ஒடிக்க வந்தாலும் போறார். இது எப்போ நடக்குது, இந்த 15 வருஷம் வரலாறு நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அப்போ இதுக்கு பின்னணி காரணம் என்ன, இப்போ தேவைப்படுது, இப்போ வழிவாங்கிறது. இவன் 3 பேரும் போட்டிக்கிட்டா சில வேலை இன்னும் 2 பேர் போட்டி போடலாம் தென்னிலங்கையில். அங்கே சிங்கள வாக்குகள் சிதறப்போகும், தமிழ் வாக்கு தீர்மானிக்க போகும், தமிழத்தை வாக்கு வேணும். இப்போ நாங்கள் பிடிக்கணும், முடி பொது வேட்பாளர்கள் இறக்கணும், கொள்கையை கொண்டரணும், சமஸ்து தீர்வையாவது சத்தியகன மாதிரி கேட்டு போட்டு வச்சு வா இறங்கி வா. சரி நீ சிங்கள மக்கள் சொன்னால் உனக்கு வாக்கு கிடைக்காது பக்கப்படுற, சொன்னா நீ தோத்துருவான்னு பயப்படுற, எழுது 2 ஹை கமிஷனுக்கு முன்னால் அம்பாசிடர் 2 பேர் சைன் பண்ணட்டும், நாங்கள் வெளியில் விட இல்லை, நாங்கள் உனக்கு பகிரங்கமாக ஆதரவு தாரம், நாங்கள் ஒன்றுமே சொல்லாமல் ஆதரவு தாரம், நீ எழுதித்தா ஒஸ்லோவில் இருந்த மாதிரியாக எழுதுவோம் பேசுவோம் அதை பற்றி. ஆனால் அதுக்கு தயாருங்க அவர். அப்படியே நான் பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியானதுன்னு யோசிச்சு பாருங்க.